ஐராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கவனமாக கேள் இதுவரை மட்டுமல்ல இன்னும் நீ அனுபவிக்கிற எதிர்கொள்கிற ஒவ்வொரு செயலும் உன் முன் சென்ன கர்மாவின்படி தான் நடக்கிறது இதை மாற்ற இயலாது பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் கர்வாமை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கே குருவை வழிபட வேண்டும் நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலமும் கவலைப்படாதீர்கள் உங்கள் நலன் கொண்ட விஷயங்களை பற்றி என்னுடைய எலும்புகள் பேசுவதை கேட்பீர்கள் பொறுமையை யார் கையாள்கிறாரோ அவருடன் தாம் இருப்பதாக பாபா எப்போதும் சொல்லி வந்தார் ஆனால் உங்களால் இயன்றவரை எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்து விலகி நிற்பது நன்று அவரை வேண்டி நின்றால் உள்ளிருந்த வண்ணமே அவர் நல்வழிகாட்டுவார் பயனற்ற விவாதங்களிலும் சச்சரவுகளிலும் வீணாக்காமல் உங்கள் பொன்னான நேரத்தை சேமித்து வைத்து பாபாவின் சேவைக்கு என ஒதுக்குங்கள் ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் பாபாவினால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்பட்டதில்லை அசையாத தளராத நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு பாபாவின் பதிலுக்காக காத்திருத்தல் வேண்டும் மாயை என்று அழைக்கப்படும் இவ்வுலக வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு நடுவில் வாழும் இந்நிலையை ஒருவரால் தவிர்க்க முடியாதது இவ்வுலக நடவடிக்கைகளை முற்றிலும் துறந்த ஒரு யோகி அல்லது சந்யாசியாக மாறினால்தான் இந்த நிலையை தவிர்க்க முடியும் அதே சமயத்தில் ஒருவர் பாபாவின் நாமத்தை ஜபிப்பது பாபாவை பற்றி மற்றவர்களிடம் பேசுவது பாபாவை பற்றி படிப்பது பாபாவையே நினைப்பது போன்ற சில வழிகளில் எப்போதையும் பாபாவையே இருக பற்றி கொண்டால் மாயையின் தாக்குதல்களை எதிர்க்கும் மனோபலத்தை எதிர்கொள்வதற்கும் பாபாவின் உதவி நமக்கு கிடைக்கிறது எவ்வளவுக்கு பாபாவின் என்பது உள்ள ஈடுபாடு அதிகரிக்கிறதோ கவ்வளவு மாயத் தோற்றமானது இவ்வுலக நடவடிக்கைகளில் உள்ள ஈடுபாட்டை குறைக்கிறது எனக்கு என்ன வீடா வாசலா குடும்பமா குழந்தையா நான் ஏன் தக்ஷனை கேட்க வேண்டும் நான் எதையும் எவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதில்லை கடனை திருப்பி கேட்கும் இந்த மசூதி மாயி கொடுப்பவர்கள் மட்டுமே தம் கடனிலிருந்து விடுபடுகிறார்கள் தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் கெஞ்சுகிறார்கள் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை என் பக்தர்கள் எவர் கடன் பாக்கி இல்லாதவரோ அவரே எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறார் உங்களுக்கு கோபம் வரும்போது சாய் பாபாவை வேண்டுங்கள் அதோடு அவரின் வாழ் வரலாறான சாய் சரித்திரம் புத்தகத்தை படியுங்கள் நாளடைவில் உங்கள் கோபம் குறைந்து கொண்டே வரும் யாருடனாவது நீங்கள் கோபமாக இருந்தால் நீங்கள் நின்று சண்டையிடுவதை விட அந்த இடத்தை விட்டு அகலுவது நல்லது சண்டையிடுபவர்களை விட பொறுமையாக இருப்பவர்களைத்தான் பாபா அதிகமாக விரும்புகிறார் உங்கள் தேவைகள் வேலைகள் எதுவானாலும் எனக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் நான் உங்கள் நலனின் அக்கறை உள்ளவன் காப்பாற்றுபவன் உங்களை ஆட்டுவிப்பன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது ஓம் சாய்ராம்